அங்கே யார் யார் இருக்காங்க அந்த பத்து மணி என்ன சினிமா உலகத்துடைய கலைஞர்கள் முதல்ல ஒத்தப்பட்டியில் தேவர் அதுக்கப்புறம் எம்ஆர் சந்தான் அடுத்து அவர் இப்போ நான் சொன்னில் அவர் அதுக்கடுத்து எஸ் எஸ் ராஜேந்திரன் அவன ஒரு ஆச்சா ரெண்டு பேர் இருக்கா யாராருன்னா இந்த மெட்ராஸ் டூ பாண்டிச்சேரி சாது முரண்டாள் இதெல்லாம் எழுதினார் உசுலை சோமன் அவர் உசுரம்பட்டி அதாவது பேரே உசுலையின் இருக்கிற அங்கேயும் உசிலே மணியன் இருக்கான் நாங்கள்லாம் நாடகம் நடத்தி அறிமுகம் ஆகிட்டோம் அவர் ஒரு நாடகம் நடத்தினார் எடுத்துக்கணல்னு தமிழரசு கழகத்துக்கான எல்லாம் சொன்னேன்ல அப்போ அவரு பிரபலமாகி சினிமா உலகத்தில் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இது நான் அந்த காலகட்டத்துக்கு போயிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் சினிமா உலகத்துக்கு முயற்சி பண்ணுவேன் அவங்களாம் எனக்கு முந்திட்டாங்க அதுக்காக சொல்லுவேன் ஆனால் இவங்களெல்லாம் சொல்லி பெருமைப்படுத்தி எங்கள் பக்கத்தில் யாரும் இருக்காங்கன்னு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னா யாராவது சொன்னேன் எஸ்எஸ்ஆர் இருக்கார் கோயக்கத்தேவர் இருக்கார் எம்ஆர் சந்திரம் இருக்கார் சிலைமணி பாட்டிச்சேரி மெட்ராஸ் பாண்டிச்சேரி சாதம் பண்ணாலெலாம் எழுதிட்டார் இத்தனை விவசாய மணி எனக்கு சமமான என் நாடகத்தில் அவரும் நான் ஒன்றா நான் இறங்கணும் யார் மணி நானும் ஒரே நாடு தான் இவங்களாம் இருக்காங்க ஐயா சாதாரண வகையில் அப்படிங்கிற மாதிரி பெருமை பேசுவேன் உண்மை அதுதான் எல்லோரும் இப்போ எல்லாருக்குமே அது உண்டு நம்ம ஒரு ஏரியாவில் இருந்து யார் வந்தாலும் பிரபலமான யாரவங்கள சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கும் உள்ளத பழக்கம்தான் எனக்கும் அப்போ அது சினிமான்னா இன்னும் பைத்தியம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் மாடந்தடிச்சு போய் உயரத்தை பார்த்துட்டேன்ட்டேன் விட்டு இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ இவர் இருக்கணும்னு தேடி போய் ஆகணும் வரேன் வர்றேன் எங்கே மெட்ராஸுக்கு வந்தாச்சு மெட்ராஸ்லேருந்து தங்கியிருக்கேன் போனால் ராயப்பேட்டையில் இருக்காருனா ராயப்பேட்டைக்கு போனேன் அவரை பார்க்கணும்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கிள் ஒரு இடம் இருக்குது அங்கே போங்க போனால் அவர் பெரும்பாலும் இல்லைன்னா அங்கே தான் உட்காந்துக்கிட்டு நாலு பேரை வச்சுக்கிட்டு ஒரு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படி அவர் ஸ்டார் அவ்வளோதான் இருந்துச்சு பெரிய சம்பளங்கள்லாம் பாவம் அவர் வாங்கலை அவர் நல்ல நல்ல ரோல்லாம் கொடுத்து ஓகோன்னு கொண்டு வந்தாலும் இவருடைய இடத்துக்கு நம்பியார் வந்துட்டார் அப்புறம் பிஎஸ் வீரப்பா வந்துட்டார் அதனால் அந்த இடத்துக்கு இவர் முயற்சியும் பண்ணிக்கல மற்றவங்களாம் ஓரளவு முயற்சி பண்ணுவாங்க வந்தால் செய்வோம் இல்லைன்னா பேசாமல் இருக்கிற மாதிரி இருந்துட்டால் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் அவர் ஓகே தேவ ஆமாம் அங்கே சைக்கிள் கம்பெனியில் வந்து உட்காந்துருக்குவார் அங்கே போய் பாருங்கட்டாங்க சரின்ட்டு அங்கே போனேன் உக்காந்துருந்தாரு போனேன் மணக்கண்ணே அப்படின்னேன் என்ன விட மூத்தவரும் வாங்க யாரும் இல்லைங்க நான் எங்கே போனாலும் இங்கே மெட்ராஸ் வந்தால் கேபி காமாட்சியை தானே சொன்னேன் மட்ராஸில் இருக்கிற காலம்பூரா வரத்தானே சொன்னேன் அதில் தானே எனக்கு ஒரு மரியாதை கிடச்சது இது மாதிரி பராசக்தி புதுசாரி கவி கேபி காமாட்சியினுடைய ஒன்று விட்டு பிரத அது நான் விட்டதே இல்லை ஏன்னா மரியாதைகள் இல்லை ஏன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க சினிமா நடிகரோ கம்பெனிக்குள்ளேயோ போனால் மதிக்கவே மாட்டாங்க ஒரு ஆயிரம் தடவை நடந்தால் கூட அப்போ கூட உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க கடவுளே எனக்கு தான் தெரியும் சில கம்பெனிகள்லாம் நான் ஏறி எனக்கு என் பாதமே தேஞ்சு போச்சு இதுதான் சினிமாவில் என்னை அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் அடிக்கடி நட பயனுங்க உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்பப்போ எங்கேயாவது நடந்துக்கிட்டே இருங்க இப்போ சார் நான் சினிமாங்க சான்ஸ் கேட்டு நடந்தது இருக்குதே இன்னும் பத்து தலை பத்து தலை வரைக்கும் போகும் சார் அப்படியே நான் நடந்தேன் சார் அப்படியே நடந்து 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 கால் தேஞ்சு உள்ளே விடவே மாட்டேன் அதனால் எங்கள் அண்ணன் காமாட்சியை வந்து நான் சொல்லுவேன் அவருடைய தமிழை அப்படியே வாங்க வாங்கிட்டுருவாங்க அந்த லேப்டில் நான் விடவே இல்லை அப்படித்தான் வயக்கத்து விட்டுன்னு சொல்லுவேன் சொன்ன உடனே வாங்க வாங்க எலுமைய நான் சொல்றேன் நம்ம ஊருக்கு அவர் எங்களுக்கு அதான் இல்லை எல்லாருமே இந்த அக்க பக்கத்தில் இருக்கெல்லாம் நம்ம ஊரும் நம்ம ஊர்னு சொந்த பண்ணுறது ஒரு இயல்பான ஒரு ஸ்வாவம் எல்லாத்துக்கும் அவர் வாங்க வாங்கன்ட்டு அந்த சைக்கிள் கடையில் எனக்கு இன்னொரு சேரை படை சொன்னார் எல்லாம் அவர் மேலே உட்காந்துருப்பார் கடை மேலே கீழே ரெண்டு சேரை உட்காந்தார் நான் அவரை உட்காந்தேன் அப்புறம் என்ன சிம்மாச்சாரம் ரெண்டு மாதிரி வேஷம் தேடி அலையிறேன் யார் நல்லா செய்யலாமே என்ன நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க எனக்கு தெரியல நான் உங்களை வாழைத்த இடத்துல பார்த்தேங்க யாருக்கு ஆமாம் அங்கே காமாட்சி என்னை கூட நின்றுக்கிட்டது நீங்களே அண்ணாரு அங்கேயே பார்த்துட்டாரு நான் தானே அப்படியா நான் யாரோன்னு நினச்சேன் நீ காமாட்சி என்னனுக்கு உறவுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அது அதெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயிட்டம்ல இப்போ நீங்கள் வேஷம் எங்கெங்கே போனீங்க வந்தீங்க இதெல்லாம் கேட்டார் நான் சின்ன சின்ன பிடி பண்ணதெல்லாம் நான் சொன்னேன் அடுத்து நான் ஒன்று பண்ண போகிறேன் அண்ணேண்ணே ஏன்னா அவர் எனக்கு மூத்த ஒரு நால அஞ்சு பத்து வருஷம் கூட மூத்த இருக்கும் என்ன பண்ண போகிறீங்கன்னா சினிமா அடுக்க போகிறேன்னே ஆ அதாவது ஆர்வத்தில் அப்போ இப்போவும் இருக்காங்க நான் ஒரு சினிமா அடக்க போகிறேன்னுங்க அப்படின்னு சினிமா எடுக்கிறதுக்கு எத்தனை அன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் வேணும் எப்போவும் சொல்கிறாங்க என்ன பார்க்குறவங்களாம் ஐயா நாங்கள் ஒரு படம் எனக்கு போகிறோங்கிற அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ அனுபவம் வேணும் எப்படிலாம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னா இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியல அதனால தான் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து பணத்தை எடுத்து பாதி பாதி பாதியாக நிற்குது இரநூத்தி முந்நூறு கூட நிற்குது நேர்களுக்கு சொல்கிறேன் ஆர்வ குளாரில் வந்துடுது கொஞ்சம் பணம் இருக்கும் ஒரு பத்து லட்சம் எடுத்துகிட்டு வருவா டபா டபாட்டோ ஒரு நடிகர்ப்பாப்பா அது பார்த்தோம் அப்பா பாருங்க நான் ஜெயிச்சு காட்டேன் பாருன்னு விரோப்பா வருவாங்க எனக்கு தெரியும் இதில் போய் நான் அட்வைஸ் பண்ணால் இந்த ஆளுக்கு வாழ தெரியல அதனால தான் இப்படியே இருக்காருன்ட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் நடந்தது வா எனக்கு வாழை அதனால தான் இப்படியே இருக்கார் நாம் எடுப்ப மாட்டோம் படம் இவர் கிடக்காரு அப்படின்னு நீங்கள் அணை உதவ போயிடுவாங்க போய் எடுத்து காவாசியை நின்று வச்சு படம் நான் கஷ்டப்பட்டு போட்டு அண்ணே அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல அப்படின்னு அப்புறம் வருவாங்க இதெல்லாம் நடந்தது வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்ச அனுபவமாக இது இன்னும் இருக்குது அதனால் அவர் என்ன செஞ்சார் வைக்கத்த இந்த அனுபவம் அங்கே ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது சினிமா உலகத்தில் நான் படம் எடுக்கலான்னு நினைக்கிறேன்னு அவர் படம் படம் எடுக்க போகிறீங்களா நீங்களா அப்படின்னு அவர் என்னை விட போத்தவரில் ஒரு பத்து வருஷம் அதனால் அந்த அனுபவம் திரும்ப ஆமாண்ண எப்படி எடுப்பீங்க இது என்ன போட்டாவா அப்படிமான மனதுக்குள்ளே வச்சுட்டு எப்படி எடுப்பீங்கன்னு நான் பணம் எதாவது கொடுத்தா எடுப்பேன் ஓ பணம் எதாவது கொடுத்தா எடுப்பீங்களா ஆமாம் பணம் வேணுமோல அதனால் எதா கொடுத்தா படம் எடுக்கணும் அதில் நீங்கள் நடிக்கணுன்னு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் மேலே ஒரு ஒரு சின்ன காதல் இருக்குது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நமக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நம்பிக்கை சரி அப்படி எடுத்து கொடுத்தா நான் நடிக்கிறேன் யார் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் இது ஆர்வ கோளாறுல பா பாவம் என்னமோ சொல்கிறாரு அது நம்ம ஊருக்காக அப்படிங்கிறத மனதுக்குள்ள வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சரி படகிடுங்க நீங்கள் நான் வந்து நடிக்கிறேன்ட்டார் அந்த நேரத்தில் நல்லா கவனிக்கிற நேர்களே உசுலை மணியன்னு சொன்னே இல்லை சாது முரண்டால் மெட்ராஸ் டூ பாண்டிச்சேரி கதை வசன கருத்தார்னு சொன்னேன்ல அவர் அதுக்கப்புறம் சேலக்கார தெய்வம்னு ஒரு படம் பூஜை போட்டு நடக்குது அதில் ஓயக்கத்தேவர் தேவிகா பிரேம்ணசீர் நடிக்கிறாங்க நடித்து எடுத்துட்டாங்க ஐயாயிரம் யார் முக்கியமான சாதிரி தேவிகா ஓயக்க தேவர் அதில் அவர் நடிக்கிறார்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் அந்த உறவு அப்படி வலியுறுத்தலை மிக் மெயினான கேரக்டர் இது சேலக்கார தெய்வம்னு நினைக்கிற அந்த டைட்டில் உசுரம்பட்டிக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணை ஏதோ தவறாவோ எதுவாலோ கொலை பண்ணிட்டாங்க அது தெய்வமாக இருந்து ஒரு என்ன கும்பிட்டுக்கிட்டே வருது அங்கே போய் கூறி எது இது கும்பிட்டா நல்லது நடக்கும்னு ஒவ்வொரு ஆண்டும் நடந்துக்கிட்டுருக்கு இவர் உசரம் பட்டியாச்சா யார் சொல்ல சும்மா அந்த கதையெல்லாம் என்கிட்ட அது என் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லலை அந்த கதையை படம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சேலக்கார தெய்வம் ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் எடுத்தாச்சு பிரைம் மினிஸ்டர் நடிச்சிருக்காரு ஓய்வு தான் நடிச்சிருக்காரு ஃபர்தர் ஃபைனான்ஸு இருக்காங்க எப்போ பார்த்து காலையில் அங்கே வந்து எல்லோரும் ஒரு ரவுண்டாக கீழே தான் பாய் வச்சு உட்கார அப்போ அப்படி ஒரு இது உண்டு உண்டு அப்போ அப்போ இந்த ஏ வீரப்பாள் அவர் அங்கே வந்து உட்காந்துருப்பார் காவடி நகைச்சுவிலாம் நிறைய செஞ்சார் அவர் வந்து அங்கே உட்காந்துருப்பார் மற்ற இன்னும் நண்பர்கள்லாம் வந்து ரவுண்டாக உட்காந்துருப்பார் அந்த புளிஜர் சோமநாதன் உசுரை மணியன் எல்லாம் உட்காந்து டெய்லி டிஸ்கஸ் என்ன டிஸ்கஷன் கதையை பண்ணுறது அப்புறம் அடுத்த எப்படி படத்தை மூவ் பண்ணுறது இது அவங்க வேலை நம்ம ஆளுங்க நம்ம ஒன்று சொன்ன எங்கள் ஊருக்கு பக்கம் அங்கே அதுக்கு முன்னாடியே அவங்க அவர் உசர சொன்னாட்ட எழுச்சி கொண்டாலுகிற ஒரு நாடகத்தில் நான் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவர் கழக சார்பாக நடத்தினார் யார் உசர சோமனார் அப்போ நாங்கள்லாம் நண்பர்கள் ஆயிட்டோம்ல இப்போ அவர் படம் பண்ணி இப்போ சேலகார தெய்வம்னு ஒன்று எடுக்கிறார் சொந்தமாக எடுக்கிறாங்க அவரும் பாட்னராக இருந்து அந்த பைனாசோல் இப்போ நான் துணிஞ்சவங்க போவேன் இல்லை போயிடுவேன் நான் போனோன்னே வா 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 பால ஏன்னா அவர் பா கடைசியில் பாலுவே நினச்சிவார் வா வா மெய் நைஸாக பேசுவார் விசில் சோமார் நானும் உட்காந்து அதில் கலந்துக்கிடுவேன் ஆனால் முயற்சி தான் இங்கே வீட்டு எங்கள் வீட்டு முயற்சி இல்லை அப்படி முயற்சி பண்ணி இருக்கேன் பன்னிரெண்டு வருஷம் தொடர்ந்து சினிமா உருவத்தில் நான் செய்யாத முயற்சி இல்லை ஏறி இறங்காத படியில் நடக்காத பாதை இல்லை சினிமா உருவத்தில் அப்படிலாம் அப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே போக அங்கே போக சரி உசில சோமனான்னு இருக்கார் அவர் ஒரு வேஷம் கொடுக்க மாட்டாரா அவர் இருக்க இப்படித்தான் போகிறேன் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன் இதெல்லாம் தெரிஞ்சு நே உயக்கத்தை விட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகிறேன் அதுக்காக சொல்கிறேன் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அது டிஸ்கஷன் கடைசியில் இருந்து படம் வரல அது வேறச்சும் பார்த்துறேன் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது சரி எட்டு ஆச்சுன்னா நான் அவர்கிட்ட இருந்து விட விட்டு போயிடுவேன் படம் நீங்கள் நடிக்கிறவங்க மட்டும் கேரண்டி ஆகிட்டு என்கிட்ட பத்து பைசா இல்லையா ஆசை இருக்குது ஆர்வக்குளாரில் அவர்கிட்ட சொல்கிறேன் இன்றைக்கு அந்த ஆர்வக்குழாறு பேர் நிறைய பேர் வர்றாங்க என்கிட்ட அது வேறு நானும் எனக்கு அப்படித்தானே இருந்தேன் படம் போகிறேன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் திடீர்னு திண்டுக்கல் கலைமணின்னு ஒரு நண்பர் அவர் ஒரு நாடகம் நடத்தினார் எல்லாம் சினிமாவை மேம்படுத்தே நடத்துது பெரும்பாலும் அதில் பல கலைஞர்கள் நடிக்கிறாங்க அதில் என்ன ஒரு பாட்டு எழுதுங்கன்னு காமாட்சி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவரும் பாட்டு எழுதுவார் அவர் தம்பி தானேன்னு சொல்லுவாங்க அதை நான் மறுக்கிறதே இல்லை சில பாட்டெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வைப்பேன் நல்லா இருக்குது அவரதுக்கிட்டு பாஸ் ஆகிரும் இப்படி தான் இந்த திண்டுக்கல் கலைமழிங்கிறவர் திண்டுக்கல்காரர் என்கிட்ட பாட்டு கேட்டார் கொடுத்து எழுதி கொடுத்துட்டேன் அந்த பாட்டை அனுப்பினான்னு சொல்லுவேன் அது ஓகே இப்போ பாட்டு பாட எல்லாம் எடுத்து வச்சுட்டா அது நாடகம் ஒற்றை அந்த காலத்தில் ஒற்றை பாட தான் பெரும்பாலும் நாடகம் நடக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் இன்னும் இருக்குது அந்த தேட்ரு இப்போ எல்லாம் அதில் நாடகம் நடத்துறது இல்லை அண்ணன் எம் ராதாலாம் அதில் தான் ஏகப்பட்ட நாடகங்கள் அவர் அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவர் தானே எம் ராதா ஏகப்பட்ட நாடகங்கள் நடிச்சிருக்கார் யாரே ராமர் எம் ஆர் ராதா பல பேர் நாடு ஒரு ஆள் பல பேர் அங்கேருந்து அரங்கேற்றமானது நிறையா அங்கே அந்த நாடகத்தை அந்த திண்டுக்கல் கலைமணி போட்டிருக்காரு நான் போகிறேன் அது எங்கே நான் இருக்கிறது எங்கேயோ அது எங்கேயோ இருக்கோ எப்படியோ உருட்டி பரட்டி நண்பர்கள் காசை வாங்கி ட்ரெயின் ஏறி அப்பறம் அப்புறம் நடந்து போகணும் ஆல் டாக்ஸி ரோட்டில் இருக்குது போய் நாடகத்தில் போய் அவர் சேர்ந்துட்டேன் திடீர்னு அங்கே வர்றாரு தேவர் அதான் நான் முக்கியம் ஆனால் இவர் எப்படி வர்றாருனா ஏன் என்னடா இவர் அண்ணன் எப்படி அவர் திடீர்னு நேற்று சொன்ன வரேன்ட்டார் யாரும் தலைமை தாங்க வரமாட்டேன்ட்டாங்க இவர் தான் வரேன்னாரு கலைஞர்களுக்கு அவர் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களும் இருக்கா இல்லை எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கா வரேன்ட்டாங்க அதே மாதிரி ஆனால் உடனே கடை கடக்கிறத எல்லாம் ஓடுனாங்க என்ன அவர் சினிமா சார் ஓடி போய் அவருக்கு மாலையை கொடுத்து பொன்னாடியை பொறுத்து அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க அவரை உட்கார வச்சாங்க ஃப்ரெண்ட் ரோவில் என்ன அதுக்கு பக்கத்தில் உட்காருங்கன்னு வணக்கம் போட்டேன் அடே பாலுவா வாங்குவா இப்பெல்லாம் பாலுதான் பாலுவான் வாங்க 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 கவசியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சேன் உட்கார வச்சா நாடகம் ஆரம்பித்தாச்சியா நேர்களே இது பல தடவை இந்த பாட்டை நான் சொல்லியிருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த இடத்துல சொல்ல வேண்டியது தான் அந்த பாட்டு நான் எழுதுனது ஓயக்கத்தேவர் தலைமையில் நாடகத்தில் அந்த பாட்டு அரங்கேற்றமாகது நான் எழுதுனது அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று இருந்தார் இந்து இல்லை இந்து இருப்பார் நாளை இல்லை நேற்று இருந்தார் இந்து இல்லை இந்து இருப்பார் நாளை இல்லை இதை அறிந்திருந்தும் தெரிந்துடாத மானிடா நீ அவனியிலே உண்மை காண்பதே இதடா நேற்று இருந்தார் இந்து இல்லை இந்து இருப்பார் நாளை இல்லை இதை அறிந்து இருந்தும் திரிந்து மானிடான் நீ அவனியிலே உண்மை காண்பதே இதடான் இதை யார் பாடுறார்னா மைக்கேல்னு ஏதோ ஒரு பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து சிதம்பரம் ஜெயராமன் குரல் அவருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக அந்த குரல் சிதம்பரம் ஜெயராமனே பாடுறாரு மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரமாதமான குரல் அவரை காப்பியடித்து அவர் பாடுறாரு இந்த பாட்டை அவர் தெரியுமில்லை உங்களுக்கு சிதம்பரம் ஜெயராமனன் நீங்கள் நினைவில் வச்சுக்கு கா கான்னு பண்ணார் நெஞ்சு பொறுக்கோ இல்லைன்னு பாடுனார் அவர் பெரிய பாடகிறார் அவரை பற்றி தனியாக பார்த்துனா அவர் குரலே ஒரு பாடன்னு என்ன கும்முன்னு இருக்குச்சு அந்த பாட்டை நான் எழுதுனால அவர் பாதனால நேற்று இருந்தார் இந்து இல்லை இந்து இருப்பார் நாளை இல்லை இதை அறிந்திருந்தும் இருந்தும் தெரிந்திட மானிடா நீ அவனியே உண்மை காண்பதே இதான் பத்து பேருமத்தியிலே வாசனை அணுநித்தமுமே பூசி வரும் நேசனே பத்து பேருமத்தியிலே வாசனை அணு நித்தமுமே பூசி வரும் நேசனே நீ செத்து உடல் வேகும் போது தானடா மூக்கை பொத்தி நடப்பார்கள் பல பேரடா நேற்றிருந்தார் இந்து இல்லேயின் அடிசாய கிளாப்ஸ் எங்க தேட்டரே அதிரேசு நான் இருந்தேன் பாட்டு மொதல் முத சித்தர்கள் பாடலாம் பாடி பார்ப்பெல்லாம் கொஞ்சம் அப் ஆகிட்டேன் சித்தர்கள் பாடலாம் படித்து படித்து இவர் தட்டினார் ஓகேத்த அப்படியே கை தட்டிக்கிட்டே தீ என்னையுமே பார்க்குறாரு மேலே ஏறிட்டார் ஒரு கவிஞர் விட்டு கட்டுத்துறையும் கவி பாடம்னு நான் படிச்சிருக்கேன் இவர் கட்டுத்துறை இல்லை அவருடைய ரத்தத்துறை என்ன பாராட்டுறார் எனக்கு புரியலை இதுவும் நான் தத்து தடு மாதிரி ஒரு பாட்டு எழுதுனா இதுக்கு இவ்வளோ பாராட்டு பயங்கரமாக பாராட்டிட்டார் நாடகத்தெல்லாம் விட்டுட்டார் இந்த நாடகத்துக்கு பெருமை தரதே அந்த பாட்டு தான் நல்ல வேலை நீங்கள் காமாட்சி என் தம்பியே வச்சு எழுதியிருக்கேங்க அது ஜெயராமன் மாதிரி பாடினார் அவரை கூட விட்டார் சிதம்பரம் ஜெயராமனால அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் நேயர்களே நெஞ்சு பொறுக்கு இல்லையே நெஞ்சு பொறுக்கு இது இல்லையே அதெல்லாம் அவர் பாடுனது மின்னோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலே அவர் பாடினது சினிமா உலகத்தில் டிஎம்எஸ்க்கு முன்னாடி எல்லாம் அவர் தான் எங்கே பார்த்தாலும் சிதம்பரம் ஜெயராமன் ஜெயராமன் ஒரு அப்படி ஒரு வாய்ஸ் பெஸ்ட் வாய்ஸில் பாடுவார் நஞ்சு பொறுக்குற உங்களுக்கு நிறையா எக்கச்சக்கமான பாட்டு பாடினவர் அந்த குரல்லையே அவர் பாடினார் அந்த தம்பி அது கோயம்புத்தூர் வந்து வந்த தம்பி அந்த தம்பியை கூப்பிட்டு தட்டி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு நீ இப்படியே பாடு சிலர் சிலரை வச்சு தான் இப்போ ஏ எம்கே தேராதப்பாவது பாடலை நல்லா கவனிங்க நேரம் எம்கே தேராதப்பாவது ஒரு பாடலை அடிக்கடி டிஎம்எஸ்ஸும் பாடி 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 தான் அந்த இடத்துக்கு வந்தார் நல்லா கவனிங்க எம்கே தேராத ஒரு பாட்டை அவரே சொல்லியிருக்கார் டிஎம்எஸ்ஸு நான் ஒரு பாட்டெல்லாம் பாடுவேன் யார் டிஎம்எஸ்ஸு நான் அவரை வச்சு நிறைய பாட்டுகள்லாம் எடுத்தவில்லை என் பாடங்களில் அப்போ சொல்லியிருக்காரு ஒரு இது நான் வந்து பாவதருடைய பா இதை ஃபாலோவாக பண்ணி 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 அவர் கொள்ள அப்படித்தான் எனக்கு லைஃப் கிடச்சதுன்னு சொல்லியிருக்காரு இது அவர் வேற மாதிரி ஓகே தேவர் அவர்கிட்ட சொல்கிறார் டிஎம்எஸும் எம்கே தேர்பார் அவர் பாட்டை பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி பெரிய அளவுகள் வந்துக்கிட்டு இருக்காரு அப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு நீ பாடுன்னுட்டார் அப்படி அவனையும் பாராட்டிகிட்டு ஐயா நாடகம் முடிஞ்சது ஐயா நாடகம் முடிஞ்சால் அன்னைக்கு எனக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஓகேக்க தேவை தான் நம்ம தொடர்ந்து பாட்டு எழுதாமல் நம்ம நடிக்க வந்தேன் சான்ஸ் கிடைக்கல அப்புறம் நாடகங்கள் வேறு நிறையா போட்டேன் என்எஸ்கே தலைமையிலாம் போட்டேன் அவரும் சில குறைகளை சொல்லிட்டு போயிட்டாரு எந்த துறைக்குள்ளே போனாலும் நமக்கு டக்குனு சான்ஸ் வரமாட்டேங்கிறதையா இப்போ இவர் ஓயக்கத்தவர் பாட்டை பிரமாதமாக பா பாராட்டிட்டாரு பாட்டை தொடர்ந்து எழுதலாமா அப்படின்னு உடம்பை செலுத்துக்கிட்டு அப்போ தான் பாட்டு எழுத ஆரம்பித்தேன் அந்த பாட்டில் ரெண்டு பாட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு அது யார் ரெக்கார்டு ஆனால் எப்படி நான் எடுக்கிற சொந்த படத்துலேயே நான் அந்த போட்டை போட்டேன் யார் எனக்கு வேறு யார் சார்ஜ் கொடுப்பாங்க நான் எடுத்த ஜோதி மூலங்கிற பாட்டில் படத்துலேயே பல இடத்துல நான் பாடி பாடி எல்லாரும் பாராட்டினாங்களை தவிர அதை டக்குன்னு எடுத்துக்கல ரெக்கார்ட் பண்ணல எந்த படத்துலேயும் போடலை எல்லோரும் பாராட்டின பாடலை நம்ம படத்துலையாவது போடலாம் அப்படின்னு தான் என் படத்துலேயே போட்டுக்கிட்டேன் ரெண்டு பாட்டு ஏதோ உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் இருக்கேன் வெண்ணிலாம் முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுதுன்னு ஒரு பாட்டு வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது அது எம்ஜிஆருக்கே ஓகே வச்சு அவர் எடுக்கலை என்னுடைய நண்பர் அங்கே டைரக்டராக இருந்தார் அப்புறம் இன்னொரு பாட்டு பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனிதன் பெரிய பெரிய கனவு கண்டான் முடியலே வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்தில் தெரியணும் ஒரு தத்துவ பாட்டு எல்லோரும் பாராட்டுறாங்க சான்ஸ் கொடுக்கப்பாடையா அந்த ஒற்ற ஒற்ற ஒற்றைவட தேட்டரில் போட்டையில் நேற்று இருந்தார் அதுலேருந்து இந்த பைத்தியம் பாட்டு பாட்டை என்ன நானும் விடலை அப்புறம் என் ஜோதி ஜோதிமல்ல இந்த ரெண்டு பாட்டையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன்னு வைங்களேன் எடுத்து நல்லா பாராட்டு வந்தது எல்லாம் வரிசை பாரதிராஜாலாம் அப்படி பாராட்டினார் யோ வெண்ணிலாமுகம் முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் போ தேடுங்கிறது ராத்திரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கையா யார் போட்டுக்கிட்டே இருக்கா யாருன்னாரு அப்படியே ஒரு இடத்த பிடிச்சி கொஞ்சம் மார்க் வாங்கிட்டேன் விடலை நாக்க அறுத்துக்கிட்டாள் ஒன்றும் பாடாத நாக்கு எனக்கு எதுக்கு அறுத்துக்கிட்டாள் அம்பா மணங்கும் வந்து கடை கண்பா காரை பார்த்துருச்சு முன்னாடி இன்னைக்கு என்னங்கண்ண வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி மொதல் மொதல் ஒரு காது கொடுத்து நினைச்சு யாரு பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன் டாக்கி டாட் கோ